أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن ثانئك هو الأبتر. صدق الله العظيم. السلام عليكم. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاك الله خيرا. الحمد سلام. لله நம்முடைய இந்த தொடர் நிகழ்வில் ஒவ்வொரு வாரமும் தமிழகத்திலிருந்து தலை சிறந்த அறிஞர் பெருமக்கள், சமூக ஆர்வலர்கள், சிந்தனையாளர்கள் உரையாற்றி வருவதை நாம் அவதானித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நமக்கு மத்தியில் சிறப்புரையாற்றுவதற்காக மௌலவி அஷேக் மு அபுபக்கர் சித்திக் யூசுஃபி ரஷாதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அஷேக் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே அறிமுகமாயிருக்கிறோம். சிறந்த ஒரு பண்பாளர், அல்ஹம்துலில்லா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவருடைய உரையை கடந்த வாரம் ஒரு நிகழ்விலே செவியேற்று அதன் தொடர்ச்சியாக அவர்களை எப்படி நம்முடைய நிகழ்விலே பங்கேற்க செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் கேட்டோம். கேட்ட உடனே அவர்கள் நமக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இல்லாமல் அல்லாஹ் ஜலஷானு தாலா அவர்களுக்கு எல்லா வகையிலும் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த ஒரு பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று முதற்கண் துவா செய்தவனாக. அலிம்சா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அல் பலா ஹஜ் சர்வீஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள் 12 காலமாகவே. அல்ஹம்துலில்லா, இப்போது நமக்கு மத்தியில் அவர்கள் இப்போது உள்ள கால சூழ்நிலை கேற்ற ஒரு தலைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் தவாவும் துவாவும் என்ற ஒரு தலைப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தவா என்று சொன்னால் நோட்டீஸை பார்த்தோன்னே நிறைய பேர் கேட்டாங்க, என்ன எழுத்து பிள்ளையா, தாவான்னு தானே வழக்கம். ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம பழகியிருக்கிறோம். நம்ம அந்த மார்க்க அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லாருமே தாவா அடிப்படையில் தாவா தாவான்னு பழகினதுனால நிறைய பேர் கேட்டாங்க, என்ன எழுத்து பிள்ளையா அப்படின்றாங்க. எழுத்து பிள்ளை இல்லை, இதுதான் வந்து தவா என்றால் அது ஒரு மருந்து, வைத்தியம். அந்த வைத்தியம் மட்டும் போதாது, அதோடு சேர்ந்து துவாவும் அவசியம் என்ற அடிப்படையில் அந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அந்த தலைப்பின் கீழ் நம்முடைய அறிஞர் அவர்கள் சிறப்புரையாற்றுவர். ஜாக்கல் அஹைரா ஆரம்பிச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. وعن أسامة بن شريك رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم إن الله لم ينزل داء إلا أنزل له شفاء علمه من عمله وجهله من جهله أو كما قال عليه الصلاة والتسليم. பேரன்பாளன், பேரருளாளன், எல்லாமல்ல இறைவனை புகழ்ந்து சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் நம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர் நம் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த பொருத்தமான ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் தொப்புள் கொடி உறவான சகோதர மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் மற்றும் நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தெரிவித்துக் கொண்டு இந்த தலைப்பு தவாவும் துஆவும். இந்த நிகழ்ச்சி அஸ்ஹாபு சுஃபா, அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய திண்ணை தோழர்கள் என்ற எல்லா தமிழ் அறிந்தவர்களும் தெரிந்து கொள்வதற்காக அளிக்கப்பட்டிருக்கும் பெயர். இந்த பெயருக்கான விளக்கங்களை நீங்கள் எல்லோரும் தெரிந்திருப்பீர்கள். இருந்தாலும் கூட ஒரு 30 வினாடிகள் மட்டும் புனித மதீனா முனவராவில் மஸ்ஜிது நபவி என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிது நபவியில
இந்த அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் இருந்த இடம் இன்று வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தின் பூஞ்சோலை என்று சொல்லக்கூடிய அப்படி சான்றிதழ் வழங்கிய அந்த இடத்திற்கு முன்னால் தான் அந்த இடம் இருக்கிறது. ஒரு வெள்ளை கலர்ல வந்து டெரஸ் இருக்கும், ஒரு 10x10 தான் இருக்கும் அந்த இடம். போகும் பொழுதெல்லாம் அதை நம்ம பார்ப்போமோ, அஸ்ஹாபு சுஃபா என்று படிக்கும் பொழுதெல்லாம் அந்த சிந்தனை நமக்கு வந்திருக்கு. ஏனென்றால் அந்த இடத்திலிருந்துதான் இஸ்லாம் உலகமெங்கும் பரவியது. அஸ்ஹாபு சுஃபா என்ற திண்ணை தோழர்கள் மூலமாகத்தான் உலகமெங்கும் இஸ்லாம் பரவியது. பொருத்தமான பெயரை வைத்திருக்கிறீர்கள், அது இன்னும் பரவ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவராக. நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தவா துஆ. இத வந்து தவா என்ற வார்த்தை, தா என்ற வார்த்தை, துஆ என்ற வார்த்தை, வார்த்தையினுடைய விளக்கத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். தா உன், தா உன் என்றால் நோய் என்ற அர்த்தம். தா தவா என்றால் மருத்துவம், மருந்து என்று சொல்லலாம். அப்ப இந்த மருத்துவத்தை பற்றி இறைவன் தனது திருமறையில் என்ன குறிப்பிடுகின்றான் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால், இன்று உலகமெங்கும் பெரிய அச்சத்தில் இருக்கிறார்கள். பேரபாயத்தில் இருக்கிறோம் சொல்லி பெரிய பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், எல்லா மனிதர்களும் இப்ப முஸ்லிம்கள் மூமின்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்து அவங்கவங்க ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையினருடைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. இப்படித்தான் போகிட்டு இருந்துச்சு. இந்த 2 ஆண்டுகளாக இந்த COVID-19 என்று வந்ததற்கு பிறகு இதை சொல்லாதவர்கள் யாரும் இல்லை. சவுதியில் இருக்கிறவங்களும் கொரோனான்னு சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்களும் கொரோனான்னு சொல்றாங்க, அமெரிக்கால இருக்கிறவங்களும் கொரோனா சொல்றாங்க, சைனால இருக்கிறவங்களும் கொரோனான்னு சொல்றாங்க. ஆக உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய வாயிலும் உச்சரிக்கப்படாத வார்த்தையாக இல்லை, உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தை இந்த அளவுக்கு வந்ததற்கான காரணம் என்ன? மக்கள் எல்லாம் பெரிய அபாயத்தில் இருக்கிறாங்க. அதனால வந்து அச்சம் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு துஆவும் இருக்கிறது, தவாவும் இருக்கிறது. இதை உள்வாங்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த கொரோனா என்ற அச்சம் கடுகளவு கூட நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். இருக்கக்கூடாது. அந்த பயம் இருந்தால் இறை விசுவாசத்தில் குறை இருக்கின்றது என்று அர்த்தம். மீண்டும் ஒரு காட்சி சொல்றேன், யாருக்கு கொரோனா அச்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு இறை விசுவாசத்தில் குறை இருக்கிறது. அப்ப அது சம்பந்தப்பட்ட தகவல்களை தான் நம்ம சேகரிச்சிருக்கிறோம். இப்ப அல்லாஹ் வந்து முதல்ல துஆ செய்வோம், இந்த உலகத்தை விட்டு இந்த கொரோனா என்ற பெருந்தொற்றை அல்லாஹ் நீக்க வேண்டும் என்று அல்லாஹ் உலக மக்கள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். இப்ப புதிதாக என்ன வந்துருச்சு, இந்த கொரோனா முதல் அலை, இப்ப 2ஆம் அலை வீசிட்டு இருக்குன்றாங்க, 3ஆம் அலைன்னு சொல்றாங்க, அப்புறம் கருப்பு பூஞ்சை அப்படின்னு சொல்றாங்க, வெள்ளை கலர்ன்றாங்க, மஞ்சள் கலர்ன்றாங்க, இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இஸ்லாத்தின் பார்வையில் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இஸ்லாத்தின் பார்வையில் எடுத்துக்கொள்றோம்னு சொன்னா, இது வந்து இன்றைக்கு நேற்று ஏற்பட்ட சோதனை அல்ல, ஒரு சோதனை. இந்த சோதனை ஏன் ஏற்படுகிறது? இந்த சோதனை கடந்த காலங்களில் ஏற்பட்டுள்ளதா என்று பார்க்க வேண்டும். முதலில் அல்லாஹ் தன் அடியார்களாகிய நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக பல மாதிரியான சோதனைகளை இந்த உலகத்திற்கு அனுப்புவான், மனிதர்களுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக. எப்படிப்பட்ட பாடங்கள் என்று சொன்னால், இது வந்து நம்மால் ஏற்பட்டதுதான், அதை நம்ம முதல்ல உணரணும். மனிதர்களுடைய பாவத்தின் காரணமாகத்தான் ஏற்பட்டது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுவான், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின்நாஸ். லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின்நாஸ். இந்த கடலிலும் திடலிலும் ஏற்பட்ட குழப்பத்திற்கான காரணம், பிமா கஸபத் ஐதின்நாஸ், மனிதர்கள் தங்களுடைய கரங்களால் சம்பாதித்ததனால் தான் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். அதாவது இந்த கொரோனா வர்றதுக்கு முந்தி மனிதனுடைய ஆட்ட பாட்டம் இப்படியெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கும் பொழுது, எப்படியெல்லாம் வசதி பெற்றவர்கள் தங்கள் வசதிக்கு தோதுவாக
தங்களுடைய உல்லாசமான பயணங்களே பல மாதிரியாக நல்லொழுக்கத்திலிருந்து வெளியாகி எப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்தார்கள். இன்று உலக அரங்கிலே யாரெல்லாம் அப்படியெல்லாம் இருந்தார்களோ அவர்களையும் முடக்கி போட்டுவிட்டது. இந்த ஃபசாத் என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, ஃபசாத் என்று சொன்னால் பரக்கத்தில்லாம போயிடும். பரக்கத்துனா வளம் மிக்கதாக. இப்ப இதுல வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் தான், முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லாருக்குமே ஏற்பட்ட நஷ்டம் என்னவென்று சொன்னால் பரக்கத் இல்லாம வளம் இல்லாமல் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தொழில் துறைகள் முடக்கம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணீர் எல்லாம் உள்வாங்கிருச்சு, நமக்கு தெரியல, தண்ணீர் எல்லாம் அங்கங்க உள்வாங்கிட்டு இருந்தது. அந்த காலத்துல ஒரு காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய தலைவர்கள் கூட பார்த்துட்டு இருந்தோம், இப்ப எல்லாம் தண்ணீர் உள்வாங்கிருச்சு, பசுமை புரட்சி போயிருச்சு, வியாபாரம் தொழில் துறைகள் முடங்கிருச்சு. இதெல்லாம் நடந்துட்டு காரணம் வந்து என்னன்னு சொன்னா, நம்முடைய கரங்களால் நாம் சம்பாதித்தவை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த சோதனைகள், இந்த சோதனைகள் எப்படியெல்லாம் வருகின்றதுன்னு சொன்னால், இறைவன் கூறுகிறான், உங்களை நாம் சோதிப்போம். அல்லாஹ் தன் இருப்பை காட்டுவதற்காக இது போன்ற சோதனைகள் வரும். எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வரும் என்று சொன்னால், வல நபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். நாம் உங்களை பயத்தால் அச்சத்தை கொண்டு உங்களை சோதிப்போம். வல நபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப் வல் ஜூ பசி பட்டினியால். பசி பட்டினி, இந்த கொரோனால வந்து எவ்வளோ பேர் பசியாக இருக்கிறாங்க. ஒரு காலத்துல ரோட்ல பசிச்சு இருப்பாங்க, நம்ம பாட்டு வேலையை பார்த்துப்போம். இப்ப இந்த பசி பட்டினியர்களை தேடி தேடி போய் நம்ம கொடுக்குறோம். எவ்வளவு பேர் பசி பட்டினி இருக்கிறாங்க, இந்த பல கோடி பேர் பசி பட்டினியில் இருக்கிறாங்க. அப்ப இது போன்ற பசி பட்டினியாலும் சோதிப்போம். எல்லாம் வந்து சந்தோஷப்படுறான்லாம் கிடையாது, செஞ்ச பாவத்துக்கு தண்டனை ஆத்தாலா கொடுத்துருக்கிறான். சீக்கிரமாலாம் அதை எடுத்துருவான், அதை நம்ம எல்லாம் துவா செய்வோம். பொருளாதாரத்திலும் உயிர் சேதங்களையும், உயிர் சேதங்கள் ஏற்படுத்துவான் அல்லாஹ், ஏற்படுத்தி அல்லாஹ் வந்து விஷய் அம்பாலி வல் அன்புசி வஸ்தமரா, லாபங்கள் வியாபாரம் தொழில் ஏற்படுத்தும் லாபங்கள் பொருளாதாரத்திலையும் சோதனைகளை விடுவான். அவ்வாறு சோதனை விடும் பொழுது பொறுமையை கொண்டவர்களுக்கு சுப செய்தி சொல்ல சொல்வான். அப்ப இறைவனுடைய சோதனையாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று கடந்த காலங்களில் சொல்ல நம்முடைய காலம் இல்லை, இந்த உலகத்தில் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து அந்த மனிதர்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக நபிமார்கள் என்ற இறை தூதர்கள் வந்தாங்க. அந்த தூதர்கள் வரும்பொழுது அவர்கள் மக்களுக்கு செய்திகளை சொல்லி இறை நம்பிக்கை ஏற்படுத்த சொல்வாங்க. அவ்வாறு சொல்லும் பொழுது எப்படி இருந்தார்கள் என்பதற்கு சின்ன ஒரு வசனம், நம்முடைய கஷ்டங்கள் அவருக்கு வந்துருச்சுனா, அந்த மக்களுக்கு வந்துருச்சுனா, சிரமங்கள் கஷ்டங்கள் வந்து விட்டால் தளர்றளவு ரொம்ப பணிஞ்சிருவாங்க. இப்ப எப்படி நம்ம இருக்கிறோம், கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட பணிவுகள் பயம் ஏற்பட்டிருக்கு, தளர்றளவு. ஆனா அடுத்த எல்லாம் சொல்லி காட்டுறான், ஃபலவுலா இது ஜா அஹும் பக்சுனா தளர்றளவு வலாக்கின் கசத் தொலூபுகும். அந்த பயம் ஏற்பட்டதோட நிற்கல, அந்த பயம் எல்லாம் போனதுக்கு அப்புறம், அந்த சோதனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் தசத் துருபகம், அவர்களின் உள்ளங்கள் கல் நெஞ்சமாக மாறிடும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் துர்ரு தானா, ஒரு மனிதனுக்கு சிரமம் ஏற்பட்டு விட்டால் தானா நம்மை அழைப்பான், நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் எப்ப பார்த்தாலும் அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டே நம்மளை அழைத்துக் கொண்டிருப்பார். அவர் பிரார்த்தனை செஞ்சு அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அந்த கஷ்டங்களை நீக்கிவிட்டால், ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு மர்ர கஅல்லம் யதுனா இலா துர்ரி மஸ்ஸா, நம்மளை மறந்துடுவோம். இப்ப அல்லாஹ் வந்து கஷ்டத்தை கொடுக்குறான், கஷ்டத்தை நீக்க சொல்லி பிரார்த்தனை செய்யறோம், அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு கஷ்டத்தை நீக்கிடுறான். நீக்கினதுக்கு அப்புறம் அல்லாஹ் மறந்துதான். அந்த அல்லாஹை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஏற்படக்கூடிய சோதனைகள் தான் இது. ஹதீஸ் வரக்கூடிய வார்த்தைன்னா, இறைவன் அனுப்பக்கூடிய சோதனை படைகளில் ஒரு சோதனை படை தான். இது ஒரு சோதனையாகத்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது அப்படியே இருந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு பயத்திலே நம்ம காலத்தை கழிச்சிட கூடாது. பயத்தை எடுத்து அச்சத்தை தவிர்க்க வேண்டும். முன் சென்ற சமுதாயத்துல அந்த மக்கள் எல்லாம் செய்த
அந்த பாவத்திற்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் தண்டனை கொடுத்தான் என்று பார்க்கும் பொழுது, முதல்ல நபிமார்களுடைய சரித்திரங்களை எடுத்து பார்த்துக்குவோம். அந்த நபிமார்களின் சரித்திரத்துல வந்து லகது கான ஃபி கஸஸஹிம் இப்ராதுன் லிஉலில் அல்பாப், அறிவாளிகளுக்கு நபிமார்களின் சரித்திரத்தில் படிப்பினை இருக்கின்றது என்ற இறைவசனத்திற்கு, கடந்த காலங்களில் அந்தந்த மனிதர்கள் செய்த தவறுக்காக அல்லாஹ் எப்படியெல்லாம் தண்டித்தான் என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது, சூரா அல் அன்கபூத் என்ற அத்தியாயத்தில் 40வது வசனத்துல ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பிஹி, நாம் ஒவ்வொரு பாவம் செய்தவர்களையும் அவர்களின் பாவத்திற்கு தோதுவாக பிடித்தோம். பிடித்தோம்னா தண்டித்தோம். எப்படி தண்டித்தோம்? ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பிஹி ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா, சில பேரை வந்து ஒரு வேகமான காற்றை அனுப்பி அந்த காற்றின் மூலமாக அவர்களை அழித்தோம். சில மக்கள் அவங்க பாசத்தினால ஒரு பெரிய பெரிய சப்தம் வந்தது. ஒமின்ஹும் மன் ஹஸஃப்னாவி, சில பேர் உள்வாங்கிக் கொண்டோம். ஒமின்ஹும் மன் அஹ்ரத்னா, சிலர்களை நதியில தண்ணீர்ல மூழ்கடிச்சுக்கிறோம். இப்படியெல்லாம் கடந்த காலங்களில் அந்த சமுதாய மக்கள் செய்த தவறுக்கு தண்டனையாக அவர்களுக்கு காற்றை அனுப்பினான், சப்தத்தை அனுப்பினான், பூமியில் உள்வாங்கி கொண்டான், தண்ணீரில் மூழ்கடித்தான். இப்படியெல்லாம் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இப்ப கடந்த காலங்கள்ல நபிமார்கள் இறை தூதர்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், அவங்க வாழ்ந்த காலங்களில் அவர்களோடு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை எப்படி மீறினார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னால், இப்ப ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அபுல் பஷர் என்று சொல்வார்கள், மனிதர்களின் தந்தை. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 865 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்தார், 865 வருஷம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வாழ்ந்தாங்க உலகத்துல, 950 வருஷம். நம்ம எல்லாம் வந்து 60-70 போயிடணுமோ, 950 வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து 200 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 137 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. அதே போல் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 180 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 147 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 110 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 93 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 122 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 100 ஆண்டுகள். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 52 ஆண்டுகள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 150 ஆண்டுகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 ஆண்டுகள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் 53 ஆண்டுகள். இல்ல குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் இவர்கள் வாழ்ந்த சரித்திரத்தை நான் பார்த்த அந்த புத்தகத்துல வந்து அந்த குறிப்பு இல்லை. ஆனா அந்த குறிப்பு இருக்கு, எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு குறிப்பு இருக்கும். நான் பார்த்த குறிப்புல அத குறிப்பிடப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், 63 ஆண்டுகள் தான் வாழ்ந்தாங்க. அப்ப இத்தனை நபிமார்களும் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டது. அதான் விஷயம் நம்ம எடுத்துக்கிட்ட விஷயமே அதுதான், அவர்களுக்கும் சோதனை ஏற்பட்டது. நமக்கு வந்து ஆறுதல் வேணும்னு சொன்னா, நம்ம அது ஆறுதலுக்காகவே யார்ட்டா கேட்கிறோம். நம்ம கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு நடந்த நிகழ்வுகளை சொல்லி ஆறுதல் பண்ணுவாங்க, ஆறுதல் கொடுப்பாங்க. இது உலக நியதி. அது பெரிய கஷ்டத்துல இருக்கிறோம், அந்த கஷ்டத்தை ஒருத்தர்கிட்ட சொல்றோம், அதை கேட்டவர் என்ன செய்வார்னா, இதை விட பெரிய கஷ்டம் எல்லாம் பட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு பட்டதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆறுதல் கிடைக்குதா இல்லையா? அந்த மாதிரி ஆறுதலுக்காக நமக்கு நபிமார்களின் சரித்திரம் சான்றாக இருக்கிறது. நாம் ஆறுதல் எடுத்துக்கொண்டு அச்சம் தவிர்க்க வேண்டும், அச்சம் தவிர்க்க வேண்டும். எப்படி ஆறுதல்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனை ஏற்படுகிறது. எப்படிப்பட்ட சோதனை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது சொர்க்க வாழ்க்கை. சொர்க்க வாழ்க்கைனா அது தனி, அந்த அதற்கு வந்து ஒப்பீடு செய்யவே முடியாது.
எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்துல இறைவன் வந்து இந்த மரத்து பக்கத்துல போகாத அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அந்த வார்த்தை ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கிறாங்க, ஆனாலும் கூட மனிதன் என்ற வகையில் சிறிய ஒரு சருகுதல் ஏற்படுகிறது, அந்த மரத்தின் பக்கம் போயிடுறாங்க. அப்ப சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் அனுப்பிச்சிடுறான். அது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருந்தது, பெரிய சோதனையா இருந்தது. அவ்வளவு சுகபோகமாக இருந்தோம், வேண்டிய மாதிரி எல்லாம் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன சோதனை இடையில வந்துருச்சு. இந்த சோதனையில வந்து ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இறைவா, நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்திருந்தோம், நாங்களே வேணுன்னு இந்த மாதிரி தவறு செஞ்சிட்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால், எங்களுக்கு அருள் செய்யாவிட்டால் நாங்கள் கை செய்தவான்களாக ஆகிடுவோம் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனையை செய்து அந்த சோதனையிலிருந்து வெளிப்படு. அந்த சோதனை தான், இந்த உலகத்துக்கு வந்ததே ஒரு சோதனை தான். அந்த சோதனையில் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படிப்பட்ட துஆவை செய்தார்கள். அதனால் இப்ப நம்ம எப்படி இந்த சம்பவத்தோடு நம்மை வந்து சேர்க்கணும்னு சொன்னா, நாம் நம்முடைய துஆக்களில் அதிகமாக இந்த துஆவை சேர்த்து கொள்ள வேண்டும். என்ன துஆ? ரப்பனா லலம்னா அன்ஃபுசனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். தேவா, நாங்களே எங்களுக்கு தெரியாம அநியாயம் செஞ்சுட்டோம், எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களை பிடிச்சிடாதுன்னு சொல்லி இந்த துஆவை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். தொழுகையில கூட கடைசி ரக்அத்துல ஒரு துஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆ வந்து, அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி துன்மன் கஃபீரா. இறைவா, நாங்கள் அதிகமாக பாவம் செஞ்சுட்டோம், இன்னி லலம்து நஃப்ஸி துன்மன் கஃபீரா வலா யஃஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவங்களை மன்னிப்போர் யார் உண்டு என்று சொல்லி அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கோருதல் அதிகமாக இருக்க வேண்டும். பொதுவாக எந்த சோதனை ஏற்பட்டாலும் கூட இந்த துஆவை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். ரப்பனா தலம்னா அன்புசனா வயில்லம் தஃபீர் லனா லனா. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனை ஏற்படும். என்ன சோதனை அவங்களுக்கு? என்ன சோதனைனா, அவங்க ஒரு தடவை சிறுபிராயத்து நபியா ஆகுவதற்கு முன்னால் வழியில போட்டுட்டு இருக்கிறாங்க. அவ்வாறு போகும் பொழுது என்ன, ரெண்டு பேரும் சண்டை போட்டு, சண்டையை விளக்குறதுக்காக போறாங்க. ரெண்டு பேர்த்திலையும் சொல்றாங்க, ரெண்டு பேருமே கேட்கல. கேட்காததுனால திபித்தியா என்று சொல்லக்கூடிய திபித்தி, அந்த அது ஒரு வம்சம், அந்த வம்சத்துக்காரன். ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கப்போ அவங்க என்ன செஞ்சிடறாங்க, ஒரு தட்டு தட்டுறாங்க. இப்ப நம்ம எல்லாம் சண்டை போடுறப்ப தடுப்போம்ல, தடுப்போம்ல, தடுக்கிறதுக்காக போய் ஒரு அடிபட்டது, அடிபட்டோன்னு அந்த இடத்துல இறந்துடுறாங்க, அடிபட்டு இறந்து போயிடுறாங்க. அது மூசா அலை இஸ்லாமுடைய வாழ்க்கை பூரா அது உறுத்துட்டே இருந்துச்சு, ரெண்டாயிரத்து பண்டமே பண்டமைன்னு சொல்லி. இது ஒரு சோதனை. அப்ப அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாங்க, இன்னி ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி, இறைவா நான் எனக்கே அநியாயம் செய்துவிட்டேன், ஃபக்ஃபிர்லி என்னை மன்னித்தருள்வாயாக என்று சொன்னவுடன் ஃபஃபர லஹு, இறைவன் அவர்களை மன்னித்தான். அப்ப இந்த பாவ மன்னிப்பு கோருதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா சந்தர்ப்பங்களிலும். இது நபிமார் நமக்கு முன்னோடியாக முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை. அவர்கள் வந்து அல்லாஹ் கிட்ட பேசும்பொழுது, அதாவது அல்லாஹ் தான் பாதுகாக்கின்றான். இப்ப சில நேரங்கள்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு மனிதன் என்ற அடிப்படையில வந்து தன்னுடைய பாதுகாப்பு வந்து இந்த மரம் நம்மள பாதுகாக்கிறோம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் பயன்படும். அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் அப்படி சொல்றீங்களா, இவங்க மீன் வகுத்துக்குள்ள அல்லாஹ் போக சொல்லுறான். மீன் வகுத்துக்குள்ள ஏறக்குறைய ஒரு 40 நாட்கள் வரைக்கும் அந்த மீன் வகுத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப வதன்னூனி இத்தஹப முகாதீபன் ஃபவன்ன அல்ல நக்தீர் அலைஹி பல இருள்களுக்குள் அவர்கள் இருந்தார்கள். குர்ஆன் வசனம் துலுமாத்துனா இருள்கள். அப்ப கடல் அடிக்கடல் இருக்குது, அந்த கடலுக்குள்ள மீன், அந்த மீன் வயிற்றுக்குள்ளாக சுமார் 40 நாட்கள். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க எவ்வளவு பெரிய சோதனை. அந்த சோதனையில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செய்றாங்க, லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை முன்வைத்தே நமக்கு சொல்றாங்க, யார் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன் என்ற இந்த துஆவை ஓதுகின்றார்களோ, இந்த துஆவை ஓதுறாங்களோ, இதை ஓதிக்கொண்டு அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பான். இருக்கக்கூடிய சோதனைகள்ல நாம் அதிகமாக
இது வந்து குறிப்பிட்டு நீங்க 10 தடவை ஓதுங்க, 20 தடவை ஓதுங்க, கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதுங்க, இந்தந்த நேரத்துல ஓதுங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல, எப்பெல்லாம் நமக்கு மனசு எப்பெல்லாம் நமக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்பவெல்லாம் நம்ம வந்து இந்த லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் தாலிமீன் என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீஹை, இந்த துஆவை நாம் அதிகம் அதிகமாக ஓதி வர வேண்டும். அவ்வாறு ஓதுவதன் காரணமாக இது போன்ற சோதனைகளிலிருந்து முழு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. லா இலாஹ இல்லா அந்த இறைவா உன்னை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை, சுப்ஹானக நீ பரிசுத்தமானவர், இன்னி குந்து மினத் தாலிமீன் நான் எனக்கே அநியாயம் செய்துவிட்டேன். இந்த வார்த்தை இந்த அர்த்தமுள்ள இந்த துஆவை நாம் அதிகம் அதிகம் ஓதி வர வேண்டும். இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச துஆ. அதே போன்று நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன துஆ செய்யறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்ம் வஇல்லா தக்ஃபிர் லி வதர்ஹம்னி அகும் மினல் காஸிரீன். நூஹ் அலை இஸ்லாம் என்ன அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனை, என்ன அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனை, நீண்ட காலமாக மக்கள்கிட்ட வந்து ஓரிரை கொள்கையை சொல்றாங்க, அதை சில பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது சுருக்கமா சொல்ல ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்காங்க, மருத்துவங்களும் இருக்கிறாங்க. இப்ப நூஹ் அலை இஸ்லாமுக்கு அல்லாவுடைய கட்டளை வருது, ஒரு கப்பலை செய்யுங்கன்னு சொல்லி. அதற்கு முன்னால் கப்பல் உலகத்திலேயே இல்லை. இப்ப நூஹ் அலை இஸ்லாம் வந்து சில தச்சர்கள்ட்ட சொல்லி கப்பல் செய்ய சொல்றாங்க. அப்ப அந்த மக்கள் எல்லாம் அந்த கப்பல் செய்யறதை பார்த்துக்கிட்டே கேள்வி பிரகாசம் பட்டே போறாங்க, என்ன இது செய்யுது, இது ஒரு கப்பல், கப்பலா என்ன புதுசா இருக்கு, புதுசா என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேலி பிரகாசம் பண்ணிட்டே போறாங்க. கடைசி என்ன ஆகுதுனாக்கா இறைவரின் கட்டளைப்படி ஈமான் கொள்ளாதவர்கள் மூழ்கடிக்கப்படுறாங்க. அந்த நேரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன் மகனை அழைக்கின்றாங்க, மகனை அப்பா நீ ஈமான் கொள்றது அல்லாஹ் ஏற்றுக்கும்னு சொல்றாங்க. அவ்வாறு சொல்லும் பொழுது அந்த மகன் என்ன சொல்றார், ஜூதின்ற ஒரு மலை, அந்த மலைக்கு மேல ஏறி நின்றுகிறார். அப்ப அந்த மகன் சொல்றாரு, நான் இந்த மலை மேல நான் பாதுகாப்பா இருந்துக்குவேனான்னு சொல்றாரு. இல்லப்பா தண்ணியில மூழ்கடிக்கப்பட்டுருவோம்னு சொல்றாங்க. ஆனாலும் மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அல்லாட்ட சொல்றாங்க, அல்லாஹ் என் மகனை கொஞ்சம் கவனிச்சுக்கன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களோடு நிப்பாட்டிங்க, ஈமான் கொண்டவங்களுக்கு தான், ஈமான் கொள்ளாதவர்களை பற்றி நம்ம கிட்ட பரிந்துரை செய்யக்கூடாது, நபியாக இருந்தாலும் சரி நல்லா சொல்றாங்க, பெரிய சோதனை. அப்ப அந்த இடத்துல நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தான் பெற்ற பிள்ளை தண்ணியில் மூழ்கடிக்கப்படுறத பெரிய சோதனை தான். அந்த சோதனையின் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆ என்ன, அவர்கள் சொல்றாங்க இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸனி பிஹி இல்ம், எனக்கு தெரியாதத உங்கள்கிட்ட கேட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சு, மன்னிக்காவிட்டால் நான் வந்து நஷ்டவாளியாக ஆயிடுவேன் சொல்லி அல்லாஹ் துஆ செய்யறாங்க. இது அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை. அதே போன்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு சொன்னா இவங்க மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய மாமனார். அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, அவங்க என்ன பிரார்த்தனை செய்றாங்கன்னு சொன்னா, இது பொதுவாக எல்லாத்துக்கும் இந்த துஆ பொதுவானது, ரப்பன ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக்கி வ அன்த கைருல் ஃபாத்திஹீன். இறைவா எங்களின் எல்லா காரியத்திலும் எங்களுக்கு வெற்றியை தந்தருள்வாயாக, நீயே சிறந்த வெற்றி அளிப்பவனாக இருக்கின்றாய் என்ற இந்த பிரார்த்தனையை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க. ரப்பன ஃப்தஹ் பைனனா வபைன கௌமினா பில் ஹக்கி வஅன்த கைருல் ஃபாத்திஹீன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையை செய்றாங்க. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, ரப்பி ஹப்லி ஹுக்மன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா எனக்கு ஞானத்தை கொடுப்பாயாக, நல்லோர்களில் சேர்த்து வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச நிறைய துஆக்கள் இருக்கு. அந்த துஆக்கள் நிறைய துஆக்கள் இருக்குது, அவர்களும் துஆ செய்கின்றார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் வீசப்படுகிறார்கள். நெருப்பு குண்டத்தில் வீசப்படும் பொழுது ஹதீஸ்ல வருது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவிலிருந்து வந்த கடைசி வார்த்தை, இந்த வார்த்தையினால் இறைவந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய உயிரை பாதுகாத்து அவர்களை ரொம்ப பாதுகாப்பாக அல்லாஹ் வெளியாகிறான். நெருப்பு குண்டத்துல போடப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு துஆ, அந்த துஆவை நம்ம அடிக்கடி சொல்லணும், அடிக்கடி சொல்லணும், சும்மா இருக்கும்போதெல்லாம் சொல்லணும். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல். இந்த துஆவை நம்ம அதிகமாக செய்யணும். அது நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமா நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட், அது பெரிய அன்பளிப்பு. அது ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல். நீங்க எல்லாம் வந்து அதிகமா இந்த துஆக்கள் ஓதிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம், ஆனாலும் கூட இந்த துஆவை நம்ம அதிகமாக செய்யணும். பெரிய சோதனையிலிருந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றப்போ இதீது தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃஅதம்மஹுன்ன,
பல சோதனைகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார்கள். அவ்வாறு சோதிக்கப்பட்டதிலே அனைத்து சோதனைகளிலிருந்தும் அனைத்து சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றதன் காரணமாக கால இன்னி ஜாஇலுக லின்நாசி இமாமா, உங்களை நாம் மக்களுக்கு தலைவராக ஆக்கினோம் என்று தலைமை பதவி அல்லாஹ் கூறுகிறான். மக்களுக்கே கூற மனித சமுதாயத்திற்கு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நமக்கு கிடைத்த பாடம் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நாம் அதிகமாக செய்து வர வேண்டும். அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, அவர்கள் செய்த துஆ என்ன? ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வ சப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இறைவா எங்களுக்கு பொறுமையை நிறைய கொடு. அஃப்ரிக் அலைனா ஊற்றுதலுக்கு சொல்றது, அதாவது பெரிய அருவியிலிருந்து கொட்டுது பாருங்க. எங்களுக்கு பொறுமையை நிறைய கொடு. அஃப்ரிக் அலைனா சப்ரன் சப்பித் அக்தாமனா, எங்களுடைய பாதத்தை ஸ்திரப்படுத்துவாயாக. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், நிராகரிப்பாளர்களுக்கு முன்னால் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக, உதவி செய்வாயாக என்று அர்த்தம். இந்த துஆவையும் நாம் அதிகமாக செய்ய, நீங்க நெட்ல எடுத்து பாத்தீங்கன்னாக்கா நபிமார்களுடைய துஆக்கள் என்று வரும்பொழுது இந்த துஆக்கள் எல்லாம் அதுல வரும். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வஸ்தபித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அதே போன்று சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, ரப்பி ரப்பி ஃபிர்லி வஹப் லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச துஆ, இறைவா எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாயாக, எனக்கு வந்து அவ்வளவு பெரிய ஆட்சியை தரணும், எனக்கு பின்னால் அந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாத அளவுக்கு நல்ல நிறைய எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாயாக துஆ செய்றாங்க. அப்படிப்பட்ட துஆக்கள் அவர்களும் சில சில சோதனைகள் அகப்பட்டாங்க. அதே போன்று சக்கரியா அலைஹிஸ்ஸலாம், சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாட துஆ செய்றாங்க. அவங்களுக்கு என்ன சோதனைனா, அவங்களுக்கு வந்து 80 வயசு வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லை. அல்லாட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக. அவங்க எப்படி கேட்கறாங்க துவா செய்யறாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் வந்து அல்லாஹ் நடத்தி காட்டிய அற்புதங்கள், இதெல்லாம் நிகழ்வுகள், சரித்திரங்கள் நடந்தது. அப்ப சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, இன்னி வஹனல் அஃமு மின்னி, இறைவா என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டன, என் தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டன, எலும்புகள் தளர்ந்து விட்டது, தலைமுடிகள் நரைத்து விட்டது, ஆனாலும் எனக்கு குழந்தை வேண்டும். கேட்டு எப்படி சொல்றாங்க, வலம் அக்கும் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்து நான் ஏமாந்துடமாட்டேன் கபூல் செய்யணும் என்ற அர்த்தத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து துஆ செய்றாங்க. அல்லாஹ் அழகான குழந்தைய கொடுக்குறான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த துஆ, நபிமார்கள் செய்த துஆக்கள், அந்த துஆக்களை நம்ம வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த துஆக்களை செய்யலாம். அது மாதிரி ரொப்பிலா ததர்னி ஃபர்தன் வந்த ஹைருல் வாரிசின், இறைவா என்னை தனிமையில விட்டுறாத, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயான்ற துவாக்கள் இருக்குது. இந்த மாதிரி நபிமார்கள் அந்த சோதனை நேரங்கள்ல செஞ்ச துவாக்களை எல்லாம் அங்கீகரித்து கொடுத்தான். அதே போன்று அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து பல்லாண்டுகளாக தங்களுடைய வயோதிகம் வரும் வரைக்கும் அவங்க வந்து செல்வச்சீமானாக இருந்தார்கள், செல்வச்சீமானாக இருந்தார்கள். நல்லா பெரும்பெரும் அளவுக்கு அவங்க வந்து சொத்துக்கள் சுகங்கள் மாடமால் எல்லாமே கொடுத்துருந்தான். ஆனால் அவங்களுடைய கடைசி காலத்துல 75-80 வயசுக்குள்ள அவங்களுக்கு உடம்புல ஒரு நோய் ஏற்படுது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம நினைவு கூறும் இந்த நாள்ல, ஏன்னா அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த அந்த நோய் இருக்குது, அந்த நோய் வந்து ரொம்ப அதிகரித்து விட்டது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, உடம்பிலிருந்து சதைகள் எல்லாம் அப்படியே சிதஞ்சு போய் உடம்பிலிருந்து துர்நாற்றம் ஏற்படுகிறது, உடம்புல துர்நாற்றம் ஏற்படுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர்களுடைய மனைவி கூட அவர்களை விட்டு ஒதுங்கிடுறாங்க. மனைவி கூட, நான் மனைவி வந்து உதவி ஒத்தாசையா இருப்பாங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் போகும்போது வரும்போது கை தாங்களா கூப்பிட்டு போவாங்க, உட்கார வச்சு எழுந்து உட்கார வச்சு இந்த மாதிரியான உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, உடம்புல துர்நாற்றம் ஏற்பட்டதன் காரணமா அவங்களும் ஒதுங்கிடுறாங்க. அவங்க தெருவுல ஒதுக்கி வச்சிடறாங்க, ஊரை விட்டு ஒதுக்கப்படுறாங்க. எத்தனையா சுமார் 18 ஆண்டுகள் நம்ம வந்து இந்த 1-2 வருஷத்துல அப்படிப்பட்ட சோதனை எல்லாம் நமக்கு இது வரல, வந்திருந்தா நம்ம ஈமான்ல வந்து ரொம்ப கேள்விக்குறியாயிரும். அத்தனை வருடங்களாக உடம்புல வந்து அப்படிப்பட்ட நோய் ஏற்பட்டு அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை காத்திருந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், எனக்கு
இந்த மாதிரியான ஒரு உடம்புல நோவினை ஏற்பட்டு விட்டது. அன்னி மசனிய துர்ரு அந்த அர்ஹமுர் ராஹிமீன், இறைவா நீதான் பேரன்பாளன் பேரருளானாக இருக்கின்றாய், எனக்கு கொஞ்சம் இறக்கப்படு, அவ்வாறு இறக்கப்பட்டு எனக்கு ஏதாவது ஒன்று செய்யன்னு சொல்லி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் என்ன சொல்றான் சொன்னா, சரி எத்தனை சுமார் 18 ஆண்டுகள் இந்த கஷ்டம், நாளுக்கு நாள், மாதத்துக்கு மாதம், வருடத்துக்கு வருடம் கூடிக்கிட்டே போகுது, அந்த ரொம்ப உச்சரமா போகுது. அப்ப அந்த நாவிலிருந்து அவர்கள் பொறுமையோடு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறாங்க, அன்னி வஸ்ஸனிய துர்ரு அந்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் என்ன செய்கிறான், சரி துஆவை ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ் வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு ஊற்றுக்கண், அந்த ஊற்றுக்கண்ணா காட்டலாம், ஒரு கிணறு தண்ணியை ஊற்றுவருங்கள அந்த இடத்துக்கு போங்க, அங்கே போய் அந்த தண்ணீரை குடியுங்கள், அதை உங்க காலை கழுவிட்டு உடம்புலாம் குளிச்சுக்கோங்கன்னு சொல்லி அல்லாஹ் குளிக்க சொல்றான். குளிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவர்களுக்கு முழு நிவாரணத்தை கொடுத்து அவர்கள் இழந்த சொத்துக்கள் எல்லாம் திரும்ப மீண்டும் கிடைக்கிறது. அதே மனைவி மீண்டும் அவர்கள்ட்ட வந்து அடையாளமே தெரியாம அறிமுகமாக்கிடுறாங்க. அந்த மலரும் நினைவுகள்லாம் சொல்லி திரும்ப அவங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க, எல்லா சொத்துக்களும் திரும்பி வருது. இந்த இடத்துல ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த கொரோனானால இந்த சோதனையினால எப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம், சில நேரங்கள்ல சின்ன சின்ன காய்ச்சல் வந்துட்டா கூட பயம் வந்தது. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கோயத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா, ஒரு இருமல் தும்பல் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் ஒரு வீசிங் இருக்கக்கூடிய அந்த மூச்சிறைப்பு இருந்துச்சுன்னா பயம் வந்துருது. கொரோனா இருக்கணும்னு சொல்லி பயத்தில் ஆஸ்பத்திரி போகாமல எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த பயம் இருக்கவே கூடாது. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து எடுத்துக்கணும், அவங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லாஹ் அவங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி நம்ம அவ்வளோ பெரிய சோதனைகள்லாம் நமக்கு வரல. அப்ப நம்ம இந்த சோதனைகளின் பொழுது அல்லாஹை நினைவு கூற வேண்டும், அந்த துஆக்களை எல்லாம் நாம் எடுத்து அதை அதிகமாக ஓதி கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு ஓதும் பொழுது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, இரண்டொரு வார்த்தை தான், அந்த வார்த்தை இரண்டொரு வார்த்தைகள் தான். நீங்க வந்து அதிகமா துஆல வந்து அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கிறேன், உடல் ஆரோக்கியத்தை கேட்கிறேன். இந்த உடல் ஆரோக்கியத்தை கேட்கிறேன்னு சொன்னது ஆஃபியா என்ற வார்த்தை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆஃபியத்து சொல்லுவாங்க, ஆஃபியத் அந்த ஆஃபியத்துல வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒன்னு உடல் ஆரோக்கியம், இன்னொன்று மன நிம்மதி. மன நிம்மதி ரெண்டுமே கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அந்த துஆ அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா என்று சொல்லக்கூடிய அந்த துஆக்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அதே போன்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆ, அதே மாதிரி லூத் அலைஹிஸ்லாம் அவங்க செஞ்ச துவா, யாக்குப் அலைஹிஸ்லாம் செஞ்ச துவா, யாக்குப் அலைஹிஸ்லாம் அதாவது என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய இந்த சிரமத்தை நான் அல்லாஹ்கிட்ட தான் முறையிடுறேன். நம்முடைய தேவையை, நம்முடைய கஷ்டத்தை அல்லாஹிடம் மட்டும்தான் முறையிட வேண்டும். அல்லாஹை தவிர யாரிடத்திலும் நம்ம முறையிட்ட கூடாது. அந்த அடிப்படையில நான் இப்பொழுது விஷயத்துக்கு வரலாம். இன்னும் ஒன்று ரெண்டு துஆக்கள், அந்த துஆக்கள் போனதுக்கு அப்புறம் மருத்துவத்துக்கு போகலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துஆல வந்து இன்னொரு துஆ, இது போன்ற தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அப்படிப்பட்ட அச்சம் இருந்தால் அந்த நேரத்தில் நாம் ஓதக்கூடிய முக்கியமான துஆ ஒன்று இருக்கிறது. அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் பாராசி, மினல் பாராசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் சையிதில் அஸ்கா, இறைவா உன்னிடம் பாதுகாவல் கேட்கிறேன் தொற்று நோயிலிருந்தும், வைத்தியம் பிடிப்பதை விட்டும். அதே போன்று எந்தெந்த நோயிலெல்லாம் மனிதருக்கு கஷ்டம் ஏற்படுத்துகிறதோ அப்படிப்பட்ட எல்லா தீய நோய்களிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் கேட்கிறேன். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் பாராசி வல் ஜுனூனி வல் ஜுதாம் வ மின் சையிதில் அஸ்காம் என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை நம்ம செய்யணும். திருக்குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறான், நாம் இந்த திருக்குர்ஆனில் என்ன எப்படிப்பட்ட நிவாரணத்தை கொடுக்கிறோம் சொன்னா, இறை விசுவாசிகளுக்கு அனைத்து நோய்க்கான நிவாரணத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். எல்லா நோய்க்கும் நிவாரணத்தை கொடுக்குறான். அந்த நிவாரணங்களை கேட்டு பெறாமல் இருப்பது நம்முடைய குறைதான், அதை கேட்டு பெறணும். மனசுல அப்படிப்பட்ட பயம் இருந்தால் அந்த பயத்தை எடுத்து வெளியே போடுறோம்,
கடுகளவு கூட அந்த பயம் இருக்கக்கூடாது, கொடுத்தவன் எடுத்துக் கொள்வான். பாருங்க சின்ன உதாரணம், இப்ப வந்து 24ஆம் தேதி ஊரடங்கு போட்டாங்க இந்த தமிழ்நாட்டுல, 24ஆம் தேதி ஊரடங்கு போட்டாங்க, 23ஆம் தேதி ஊரடங்கு தளர்வு முழு தளர்வு பண்ணாங்க. யாரெல்லாம் போய் என்னென்ன வாங்கணுமோ கடையில வாங்கிக்கணும்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கீங்க அநேகமா. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, எல்லாருமே வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை சரியான கூட்டம் எல்லா கடை தெருவுல. அப்பதான் மனசுல பட்டுச்சு, என்ன மனசுல பட்டுச்சுன்னு சொன்னா, இவ்வளோ பேர் ராகத்தா இருக்கிறாங்க, உடல் நலத்தோடு இருக்கிறாங்க, உடல் நலத்தோடு இருக்க போய் தானே வர்றாங்க. அப்ப நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள் வந்து மக்கள் தொகையின் கணக்குல ரொம்ப சொற்பமான இதுதான் இல்ல. அவர்களுக்கு அந்த மக்கள் எப்படி உடல் ஆரோக்கியத்தோட வெளியே வந்தாங்களோ அந்த ஆரோக்கியத்தை நீடிக்கப்படணும்னு அல்லாட்டு ஆசைறணும். அப்ப இவ்வளவு பேர் வெளியே வந்தாங்க, கணக்கெடுப்புல கம்மியாக இருக்குது, ஆனாலும் கூட நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த எச்சரிக்கைக்கான வழிமுறைகள் தான் அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்ப நம்ம எப்படி முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுதல், முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுதல், எப்படிப்பட்ட மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், மருந்துகள் எடுத்துக்கொள்வது, இதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த நிறைய வழிமுறைகள் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த மருத்துவராகவும் திகழ்ந்தார்கள். அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, மன் தசப்பஹ பிசபஹி தமராத்தின் மின் அஜ்வல் மதீனா லம் யதுர்ருஹு ஸிஹ்ருன் வலா ஸம்மும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் மதீனா அஜ்வா பேரித்த பழம், மதீனா அஜ்வா பேரித்த பழத்தை தினமும் காலையில் 7 அஜ்வா பேரித்தம்பழத்தை உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு சூனியம் அவர்களை அணுகாது, விஷமும் அணுகாது, எப்படிப்பட்ட நிலையிலும் அவங்களுக்கு வந்துடாது, அவங்க பாதுகாப்பு பெறுவாங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெறுவாங்க. இதுல மருத்துவம் இருக்கு. அஜ்வா பேரித்தம்பழம் உங்க கோயத்திலாம் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும். மதீனா அஜ்வா மதீனான்றது, அந்த மதீனா அஜ்வா வந்து 7 பேரித்தங்கனிகள், சில நாட்களுக்கு அதை சாப்பிட்டாப்போம், ஏன்னா அது ரொம்ப விலை அதிகம். அஜ்வா மதீனா வந்து சவுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ரியால்ல இருந்து அது வரும், 30 ரியால இருந்து 70-80 ரியால் வரைக்கும் வரும், உருண்டையா கருப்பா அஜ்வா, அஜ்வா மதீனா. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை சஹீஹான ஹதீஸும் கூட. அப்ப அஜ்வா மதீனாவை நாம் தினமும் 7 கடிகள் சாப்பிட்டோம்னாக்கா அதுல வந்து மருத்துவ குணம் இருக்கின்றது என்று ஒரு ஹதீஸ் நடந்தது. அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸ்ல வந்து நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேள்விப்பட்டேன். அவங்க சொல்றாங்க, ஃபில் ஹப்பதி சௌதா, ஃபில் ஹப்பதி சௌதா ஷிஃபாஉம் மின் குல்லி தாஇன் இல்லஸ்ஸாம். ஹப்பத்து சௌதா என்று சொன்னால் கருஞ்சீரகம், கருஞ்சீரகம், அந்த கருஞ்சீரகத்துல எல்லா நோய்க்கும் நிவாரணம் இருக்கிறது. மௌத்தை தவிர, மரணத்தை தவிர உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அந்த ஹப்பத்து சௌதா வந்து கருஞ்சீரகமாக அப்படியே கூட சாப்பிடலாம், அல்லது அந்த கருஞ்சீரகத்தை எண்ணெயாக்கி கூட ஜெயித் ஹப்பத்து சௌதான்னு சொல்லி கடைகளில் விற்கும். அந்த ஹப்பத்து சௌதா அந்த எண்ணெயை வந்து நாம் உணவு உட்கொள்ளக்கூடிய பால்லையோ சுடுதண்ணிலையோ அதுல கலந்து நம்ம சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து மௌத்தை தவிர எல்லாத்துக்கும் நோய் நோய் எதிர்ப்பு சக்தி அதுல அதிகமாக இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போன்று இந்த ஹப்பத்து சௌதா சாப்பிட்றோம், அஜ்வா பேர்த்தவங்க சாப்பிட்றோம். அதே போன்று இப்ப இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நிறைய ஆறுதல் கொடுக்குறாங்க, பட் அந்த ஆறுதலை வந்து எடுத்து நடக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். சாதா சின்ன சின்ன விஷயங்கள் தான், நம்முடைய சாதா அன்றாட நம்ம வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அந்த உணவுப் பொருட்கள் வந்து இப்ப குறுமிளகு இருக்கு, குறுமிளகு இருக்குது, அதே மாதிரி கிராம்பு இருக்கு, ஏலக்காய் இருக்குது, பட்டை இருக்குது, இவைகளெல்லாம் நம்ம பொடி செஞ்சு அதை வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் லைட்டாக கலந்து நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதில் வந்து பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து அதை சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. அல்லாஹ் அதில் வச்சிருக்கிறான், அப்படி வச்சிருக்கிறான். அந்த ஹதீஸ் வந்து எந்த நோயையும் அல்லாஹ் இறக்கவில்லை, அதுக்கு மருத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த மருத்துவத்தை இப்படிப்பட்ட உணவுப் பொருட்களில் நமக்கு அது கிடைக்கின்றது. அதே மாதிரி இந்த ஆவி பிடிக்கிறதாக சொல்றாங்கல்ல, அதை சுடுதண்ணியை போட்டு ஒரு 5-6 சொட்டு அது அந்த ஜெயித் ஹப்பத்து சௌதா அந்த கருஞ்சீரக எண்ணெயை கொஞ்சம் ஊற்றினோம்னா அந்த புகையை வந்து அழுத்தோம்னா உள்ள நரம்பு நாளங்களில் வந்து ராகத்து கிடைக்கும். அல்லாஹ் அதில் அப்படி வச்சிருக்கிறான். இது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே போன்று ஒரு நோயாளி நம்ம கிட்ட வந்து தன் நோயை பற்றி சொல்லும் பொழுது நம்மளால் முடிந்த வார்த்தை என்னவாக இருக்கணும்னு சொன்னா, அந்த நோயை அதிகப்படுத்துற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்படியா, நம்ம அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை வந்து ஆறுதலான வார்த்தையாக இருக்கும். பல நேரங்கள்ல பல பேர் வந்து நோயாளி வந்து தன் நோயை பற்றி சொல்லும் பொழுது, இந்த மாதிரி தான் அவர் இருந்தாரு, கொஞ்ச நாள்ல போயிட்டாரு,
பல மருந்து எல்லாம் கொடுத்தாங்க, இந்த மருந்து வேலைக்கால போய் சேர்ந்துட்டாரு. இப்படி எல்லாம் வந்து நம்மகிட்ட சொல்றவங்க கிட்ட அப்படி சொல்லக்கூடாது. எப்படி நம்ம உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா தைரியமா இருங்க. அதான் ரசூலா இரண்டு ஒரு வார்த்தைகள்ல கவலைப்படாதீங்க, இறைவன் நாடினால் உங்களுக்கு குணம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்ற இது மாதிரி வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லணும். அப்ப நோய் நலம் விசாரிக்க செல்லுவதென்று ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி இந்த சில பேர் அந்த கொரோனால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்க பக்கத்துல கூட அண்ட மாட்டாங்க, அவங்களுக்கு ஹிட்மத் யாரு செய்யணும்? இறந்து போன அந்த சடலங்கள் அந்த ஜனாசாக்களை கூட எடுப்பதற்கு அந்த உறவுகளே இன்று தயங்கிட்டு இருக்கிறாங்க இறைவனர்களால். இஸ்லாமிய அமைப்புகள் வந்து, இஸ்லாமிய அமைப்புகள் இன்னும் சில சில தொண்டு நிறுவனங்கள் வந்து, இஸ்லாமிய நிறுவனங்கள் ரொம்ப அதிகமாக தங்களுடைய பங்கை ஆற்றாங்க. கொஞ்சம் கூட அந்த பயம் அவங்களுக்கு இல்லை. அல்லாஹ் வந்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துறான், அவங்க ரொம்ப செய்யறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த நேரத்துல பிரார்த்தனை செய்யணும். யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய சடலங்களை ஜனாசாக்கள் எடுத்து அடக்குறாங்களோ அவர்களுக்கு எல்லாத்தையும் ஆரோக்கியத்தையும் ஈரோகத்தில் நல்ல நல்ல பாக்கியத்தை தள்ளாடு துவாசம். இந்த மாதிரியான மருத்துவங்களையும் நம்ம எடுத்துக்கணும், மருத்துவங்களை எடுக்கணும், துவாக்களும் செய்யணும். அதே போன்ற மேல் குறிப்பிட்டதெல்லாம் நபிமார்கள் செய்த துவாக்களை சொன்னோம், நபிகள் நாயகம் செல்லாலும் சொல்லிக் கொடுத்த துவாக்களை செய்யணும். அந்த துவாக்களின் ஒழுக்கங்கள் என்று ஒன்று இருக்கிறது, அந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த ஒழுக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல துவா செய்யும் பொழுது, இந்த துவா செய்யும் பொழுது அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையோடு துவா செய்ய வேண்டும். அந்த துவால வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கை இழப்பு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட பலகீனம் வந்துடக்கூடாது. திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனூ பில்லாஹி வரசூலிஹி தும்மலம் யர்தாபு. யார் அல்லாஹை நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கையில் சந்தேகமே வரக்கூடாது. நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டும். முழு நம்பிக்கையோடு அல்லாஹ்ட பிரார்த்தனை செய்யணும். அவ்வாறு பிரார்த்தனை செய்தால் தான் அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படுது. ஒன்று. அடுத்து துஆ செய்யும் பொழுது அவசரப்பட்டு அதுக்கான விடை அல்லாஹ்ட எதிர்பார்க்க கூடாது. துஆ செஞ்சிடறோம், என்ன நம்ம துஆ செய்யறோம், அல்லாஹ் உடனே கொடுக்கணும் எடுக்க, நம்ம அவசரப்படக்கூடாது. நம்ம அல்லாஹுக்கு தெரியும் எப்ப இவருக்கு எந்த மாதிரி கொடுக்கணும், அல்லாஹுக்கு தெரியும். அவன் நம்முடைய நல்லது கிட்டத்தை அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். அப்போ அவசரப்படாமல் இருக்கும் காலம் எல்லாம் அவர்களுடைய துவா அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். திருக்குர்ஆன்ல சொல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என்னை பற்றி நபியை உங்களிடத்தில் கேட்டால் சொல்லுங்கள், நான் மிக நெருக்கமாக இருக்கின்றேன். முஜீபு தாழ்வத்தாடி இதாதான், என்னிடத்தில் அவன் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்கின்றேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். அப்ப அந்த துவாக்களை நாம், அந்த ஒழுக்கத்தை பேணியவர்களாக நாம் அந்த துவாவை செய்ய வேண்டும். அந்த துவா செய்யும் பொழுது சில நேரங்கள் இருக்கிறது, அந்த நேரங்களில் நாம் செய்யும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். சில நேரங்கள் என்னென்ன நேரங்கள், வாங்கு சொன்னதிலிருந்து இக்காமத்து சொல்லும் வரை, வாங்கிலிருந்து இக்காமத்து சொல்லும் வரை கடமையான தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் காலம் எல்லாம், வாங்கிலிருந்து இக்காமத்து வரை கடமையான தொழுகைக்காக எதிர்பார்த்திருக்கும் காலம் எல்லாம் அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. வாங்கிலிருந்து இக்காமத்து வரைக்கும் செய்யக்கூடிய துவாக்கள், அந்த எதிர்பார்த்திருக்கிற நேரத்துல மாணவர்கள் கூட அவருக்காக துவா செய்றார். அல்லாஹும் பஃபீர் லஹு வர்ஹம்ஹு, இறைவா இவரை மன்னித்தருள்வாயாக, இவருக்கு அருள் செய்வாயாக என்று இந்த மாதிரி பிரார்த்தனைகள் மாணவர்கள் செய்கிறார்கள். வாங்கிலிருந்து இக்காமத்து வரை செய்யக்கூடிய துவாக்கள், அதே போன்று கடமையான தொழுகைக்கு பிறகு செய்யும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. கடமையான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது. கடமையான தொழுகை, அந்த தொழுகைக்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா, அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா சொல்றோம். சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் அக்பர் சொல்றோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் மூன்று சொல்றோம், அல்லாஹும் அந்த அஸ்லாம் அலைக்கு அஸ்லாம். இதுல கூட பாருங்க மிக அற்புதமான அர்த்தம் இருக்கு. அல்லாஹும் அந்த அஸ்லாம், இறைவானை ஆரோக்கியமானது, மின்க அஸ்லாம், உன்னிடமே ஆரோக்கியம் வருகிறது, தபாரத்த யாதல் ஜலாலி வல்இக்ராம், நீ மகத்துவமானவனாகிவிட்டாய் என்ற அர்த்தமுள்ள இந்த துவா அவசரம். அப்ப கடமையான தொழுகைக்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றார். அதே போன்று துவா செய்கின்றோம், அந்த துவா நல்லறங்கள் செய்யறோம்ல, நல்லறங்கள், ஒரு தான தர்மங்கள் செய்யறோம், ஒரு நல்ல காரியங்கள் செய்யறோம். உதாரணமா ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க, ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க, சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்கள சமாதானம் பண்ணி வைக்கிறோம். கணவன் மனைவி சண்டை போடுறாங்க, சமாதானம் பண்ணி வைக்கிறோம், இது ஒரு நல்ல காரியம்.
இந்த நல்ல காரியத்தை செய்ததற்கு பிறகு, இந்த நல்ல காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யறது. நிறைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் இருக்கிறது. நோன்பாடி நோன்பு வைக்கும் பொழுது, காலை நேரத்துல நோன்பாடி நோன்பு திறக்கும் பொழுது கேட்கக்கூடிய துவாக்கள், இதையெல்லாம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களை நன்கு பயன்படுத்தி நாம் எக்காரணத்தை கொண்டும் அச்சமில்லாமல், அச்சத்தை தவிர்த்து நாம் வாழ வேண்டும். துவாக்களை நபிசல்லா அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி துவா என்பது ஒரு வணக்கமாகும், அந்த வணக்கத்தையும் செய்ய வேண்டும். ஆக இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பின் அந்த முடிவு கொண்டுவரலாம். துவா, அந்த துவா என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையும், தவா என்று சொல்லக்கூடிய அந்த மருந்து, மருத்துவத்தை எடுக்கணும், சிகிச்சை எடுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து மருத்துவத்தை எடுத்துட்டு துவா செய்யாம இருப்பாங்க, சில பேர் துவா செய்வாங்க மருத்துவம் எடுக்காம இருப்பாங்க. இரண்டுமே இரண்டரை கலந்து இருந்தால் அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு நிவாரணத்தை கொடுப்பதற்கு போதுமாக இருக்கின்றான். பூரா உலக மக்களையும் இறைவன் கொரோனா என்ற தொற்றில் இருந்து முழு பாதுகாப்பையும் தர வேண்டும். கொரோனாவினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பூஞ்சைன்னு சொல்றாங்க, கருப்பு பூஞ்சைன்னு சொல்றாங்க, மஞ்சள், அது எல்லா நோய்களையும் மட்டும் நல்லா பாதுகாக்கணும். ஏன் இதற்கு முன்னால் நோய் இருந்ததில்லையா? எல்லா நோய் வந்தது தான், நூறா ஒவ்வொரு நூறு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு மாதிரியான நோய்கள் வந்தது தான். அதனால இந்த நோய் வந்து வந்த மாதிரி போயிரும். நாம் நம்முடைய சுய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். எப்படி அரசாங்கம் நம்ம அறிவிக்கின்றது, முகக்கவசங்கள் அணியணும், தனித்திருக்க வேண்டும், அதாவது சமூக இடைவெளி வேண்டும், இவைகள் எல்லாம் கடைபிடித்து அல்லாஹுடைய கட்டளைகளையும் அல்லாஹுடைய தூதருடைய சொற்களையும் கேட்டு நடக்க வேண்டும். நாம் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அரசு அறிவிக்கக்கூடிய அந்த சட்டங்களையும் முழுமையாக எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம் சமுதாய மக்களையும் பூரா உலக மக்களையும் எல்லா நோய்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக இந்த கொரோனா என்ற பெருந்தொற்றிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொடுக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அதாவது அருமையாக பொறுமையாக நமக்கு இரண்டு விஷயங்களை விளக்கியிருக்கிறாங்க. தவாவும் துவாவும் ரெண்டும் இருந்தால்தான் நாம் இந்த இக்கட்டான ஒரு நிலையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்றத, நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், அதிலிருந்து அவர்கள் மீண்ட விதங்கள், அதில் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள், இதையெல்லாம் மேற்கோள் காட்டி அதன் அடிப்படையில் நாமும் நடந்து கொண்டால்தான் இந்த சோதனையிலிருந்து விடுபட முடியும் என்ற ஒரு அழகான ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நபிமார்களுடைய, பல நபிமார்களுடைய துவாக்களை சொல்லும்போது பெரும்பாலான நபிமார்கள் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், லடம்னா அன்புசக்கும், என்னுடைய ஆத்மாவிற்கு நானே அநீதி இழைத்து கொண்டேன். நபிமார்கள் அதை சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அவர்கள் வந்து சொல்லும் போதே என்னுடைய ஆத்மாவிற்கு இறைவா, என்னுடைய ஆத்மாவிற்கு நானே அநீதி இழைத்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த அளவுக்கு பணிவை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நாம் என்ன அல்லாட்ட துவா கேட்கும் போதே என்ன கேட்போம், அதிகாரமாக கேட்குற மாதிரி ஆள் அதை கூட இதை கூட இப்படி தான் கேட்போமே தவிர, நான் எல்லாம் இந்த தவறை பண்ணிட்டேன், இந்த பாவத்தை பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிரு, நீ மன்னிக்கக்கூடியவன், நீ இறக்க முடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி விட்டு நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு சரணடைந்து அது அல்லாட்ட வந்து ரிகர்ஸ்டாக வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் நேரடியாக இறைவாத கூட இதை கூட அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக கேட்குறோம். ஆனால் நபிமார்கள் கூட அந்த பணிவை வெளிப்படுத்தி இருக்கிற அந்த மாதிரியான துவா மெத்தேட் இருக்கணும். நம்ம கேட்கக்கூடிய துவாவில் கூட அந்த பணிவு இருந்தால்தான் அந்த துவா வந்து அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும்ன்ற ஒரு விஷயம். அது மாதிரி வந்து நாம் பெரும்பாலும் துவா கேட்கறது கிடையாது. ஒரு காலத்தில் வந்து நாம் கேட்டுக்கிருந்தோம், உட்காந்து அழகான முறை துவா கேட்டுக்கிருந்தோம். இன்னைக்கு வந்து தொழுகைக்கு பின்னாடி எந்த துவாவும் கேட்கறது கிடையாது. அது மாதிரி இப்போ பல்வேறு காலகட்டங்களில் கேட்க வேண்டிய துவாக்கள் இருக்கிறது, அந்த துவாக்கள் எதையுமே நம்ம கேட்கறது கிடையாது. எல்லாமே இந்த அவசர உலகத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நோயுடைய காலத்தில் கூட நோய் வந்து விட்டால் அதற்கு வந்து என்ன முன்னேற்பாடு செய்யறது, எப்படி பாதுகாப்பது, அல்லது நோய் வந்து விட்டால் அதை வந்து எப்படி மருத்துவ ரீதியாக அணுகுவது என்பதில் தான் நம்ம கவலைப்படுறோமே தவிர, அந்த மருந்து மட்டும் நமக்கு நிவாரணம் கொடுக்கும்ன்ற நம்பிக்கை வச்சிருக்கோமே தவிர, அந்த மருந்து என்னதான் சரியான மருந்து நமக்கு கிடைத்தாலும் கூட, சரியான மருந்து நம்முடைய உடலில் செலுத்தப்பட்டாலும் கூட, அல்லாஹ் நாடாத வரைக்கும் அதில் சிறு நிவாரணம் கூட கிடைக்காது. அப்போ ரெண்டாவது பார்ட் நம்ம வந்து தவாவை எடுத்துக்கிறோமே தவிர துவாவை விட்டுட்டோம். அதனால வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த எப்படி மருந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த மருந்தை நமக்கு தந்த இறைவனிடத்துல இறைவா அந்த மருந்தின் மூலமாக எனக்கு நிவாரணம் அளித்தவர்கள். இது மருந்து என்பது ஒரு காரணி தான், நிவாரணம் தரக்கூடிய நீ தான் மெயின் காரணம். என்ன சொன்னால் நிவாரணம் யாரும் கொடுக்குற, மருந்து கொடுக்குற கிடையாது. அப்படி மருந்து நிவாரணம் தர வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் எவனும் மௌத்தாகக்கூடாது. எவ்வளோ பெரிய தலை சிறந்த மருத்துவர்கள் மிகச்சிறந்த மருந்துகள்லாம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, யாரையும் காப்பாற்றுற எவ்வளோ கடைசி கட்ட வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்க.
ஆனா முடியுதா? அல்லாஹ் வந்து யாருக்கு நிவாரணம் பண்ற ஒன்றை விதியாக்கியிருக்கானோ அவங்களுக்கு தான் அந்த மருந்தின் மூலம் நிவாரணம் கிடைக்குமே தவிர அந்த மருந்து மட்டுமே நிவாரணமாக அமைந்து விடாது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனா நம்ம என்ன இருக்கிறோம்னா, நாம டேப்லெட் போட்டோம் சரியா வந்துடும், ஊசி போட்டுட்டோம் சரியா வந்துடும், நாம அதை செஞ்சுட்டோம் சரியா வந்துடும், ஆக்சிஜன் ஏற்றிக்கிட்டோம் சரியா வந்துடும், இதை நினைக்கிறோமே தவிர இதையெல்லாம் தாண்டி ஒரு மகத்தான சக்தியுடைய ஆதரவு நமக்கு அவசியம் அப்படின்ற நாம என்ன சரியில்லை நினைச்சு பாக்குறோம். முஸ்லீம்களை கூட இந்த நோயின்னு வந்துட்டாலே நோய் நிவாரணம் தரக்கூடிய அந்த துவாக்களை ஓதக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு மனநிலையில நாம இருந்துகிட்டு இருக்கோம், அதை ஓதாம நாம இருந்துகிட்டு இருக்கோம். அதனால வந்துட்டு இன்ஷால அந்த தவாவுக்கு மருந்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட பன்மடங்கு துவாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னா துவா தான் வந்து மிகப்பெரிய ஒரு பலமான ஆயுதம் மூமீன்களுக்கு. மற்ற காபிர்களுக்கு எப்படி வேணாலும் போறாங்க, மூமீன்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நாம மருத்துவம் எடுக்காட்டா கூட அல்லா நாடினா நமக்கு நிவாரணம் கிடைக்கும், ஆனா மருத்துவம் எடுத்துக்கொண்டு நாம் அல்லாட்ட துவாச்சல் வந்தோம்னா நிவாரணம் கிடைக்காது. இந்த வேறுபாட்டை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தலைப்பை தந்த ஷேக் அபூபக்கர் சித்திக் யூசுப் ரஷாதி அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றினை உரித்தாக்கி திணைத்தொழில் பிரச்சார மையம் சார்பாக அவர்களுக்கு நன்றி சொல்லி எல்லாம் உள்ள இறைவன் அவருடைய இந்த இல்மின் மூலமாக, இந்த கல்வியின் மூலமாக, இந்த தாவாவின் மூலமாக நாம் எதை தெரிந்து கொண்டோமோ அதை நாம் நம்முடைய வாழ்வில செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல வேண்டுகோள் விடுத்தவனாக ஜாக்முல்லா ஹைரா. இப்போது ஷேக் அவரிடத்துல தலைப்பு சம்பந்தமாக கருத்துக்கள் கேள்விகள் இது இருந்தால் இன்ஷால்லா ஒரு 10 நிமிடங்கள் நீங்கள் என்ன செய்யலாம் கேட்கலாம் இன்ஷால்லா. ஜாக்குல்லா ஹைரா.